ராணுவ தடைகளை உடைத்து வல்வெட்டி துறையில் கண்ணீருடன் ஈகை சுடரேற்றிய மக்கள். யானை வாலை பிடித்ததே சுதந்திர கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம். யாழ் பல்கலையில் தடைகளை தாண்டி மாவீரர்களுக்கு அஞ்சலி. யாழ் கடற்கரையில் கரையொதுங்கும் மனித உடல்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் திடீர் அதிகரிப்பு. உணவு பஞ்சத்தை நோக்கி நகரும் இலங்கை, எதிரணி எம்பி சுட்டிக்காட்டு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை. வல்வெட்டித்துறையில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை தேர்வில் ரேவடி கடற்கரை பகுதியிலேயே இவ்வாறு ராணுவம் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சிவாஜிலிங்கம் தலைமையிலான குழுவினர் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றுள்ள நிலையிலேயே ராணுவமும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். யுத்தத்தின் போது இறந்தவர்களை நினைவு கூர்ந்து விளக்கேற்ற முகமாக சிவாஜிலிங்கம், வடமாகாண சபை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் உள்ளிட்டோர் வல்வெட்டித்துறை ரேவடி கடற்கரை பகுதியை நோக்கி நடைப்பயணத்தை ஆரம்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யானையின் வாலை பிடித்து தொங்குவது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்த முடிவு தவறான முடிவு காரணமாக அந்த கட்சிக்கு தற்போது வீழ்ச்சியான நிலைமைக்குள் வீழ்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் செயலாளர் சாகர் ஹாரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இழந்து போன கட்சியின் ஆதரவாளர்களை மீண்டும் கட்சியின் பக்கம் நோக்கி ஈர்ப்பதற்காக பொதுஜன பிரமணம் மீது விமர்சனங்களை முன்வைப்பதில் பயனில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பிரமணவுக்கும் உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி வீழ்ந்துள்ள நிலைமையை அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் கெடுபிடிகளை மீறி மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று மாலை 6:05 ஏகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையை மீறி உணர்வு பூர்வமாக மாவீரர் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் முழங்காலில் அமர்ந்து ஏகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். எனினும் யாழ் பல்கலைக்கழக சுற்றாடலில் பெருமளவு ராணுவம், காவல்துறையினர், புலனாய்வு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கடற்கரை பகுதிகளில் மனித உடலங்கள் கரை ஒதுங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை வல்வெட்டித்துறை மணல்காடு பகுதிகளில் இரு உடல்கள் கரையொதுங்கியுள்ளன. இவ்வாறு கரையொதுங்கியுள்ள இரண்டும் உடல்களும் ஆண்களுடையதாக உள்ளபோதும் அடையாளம் காண முடியாத நிலைமையில் அந்த உடல்கள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக இலங்கை இந்திய மீனவர்கள் யாரும் காணாமல் போனார்களா என ஆராயப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 20 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்குமே நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,278 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 434 பேர் பூரணமாக குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 529,240 அதிகரித்துள்ளது. அதேபோல் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 561,059 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களால் அடுத்த வருடம் இலங்கை மிக மோசமான உணவு பஞ்சத்திற்கு முகம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேசி அலவத்துல்லா தெரிவித்துள்ளார். ரசாயன உரம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட எந்தவித விஞ்ஞானபூர்வ அடிப்படைகளும் மற்ற தீர்மானத்தின் விளைவாக விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு பயிர் செய்கை முழுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அடுத்த சில மணித்தியாலங்களில் மத்திய சப்ரகமுவா, மேல், வடமேல் மற்றும் உவா மாகாணங்களில் உடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராணுவ தடைகளை உடைத்து வல்வெட்டித்துறையில் கண்ணீருடன் ஈகை சுடரேற்றிய மக்கள். யானை வாலை பிடித்ததே சுதந்திர கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம். யாழ் பல்கலையில் தடைகளை தாண்டி மாவீரர்களுக்கு அஞ்சலி. யாழ் கடற்கரையில் கரையொதுங்கும் மனித உடல்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் திடீர் அதிகரிப்பு. உணவு பஞ்சத்தை நோக்கி நகரும் இலங்கை, எதிரணி எம்பி சுட்டிக்காட்டு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த எச்சரிக்கை.